அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜொனதன் ராஜ். மீண்டுமாக உங்களை இந்த ஒரு அருமையான அங்கத்தில், தமிழனே எளிய என்று சொல்லக்கூடிய அங்கத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை மீண்டுமாக சந்திக்கிறேன். வருக வருக, நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் சொல்லி நம்புறேன். அதே நேரத்தில் அந்த இறைவனையும் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போடுற இந்த தலைப்போட ஒரு சின்ன முன்னுரை சொல்ல வேண்டுமானால், அதாவது நீங்க ஒரு காலத்துல உங்க தாத்தாவால் தொலைக்கப்பட்ட ஒரு பொருளை அவருக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்களா? நானுமே கூட அப்படி எதுவுமே நான் யோசிச்சது கிடையாது, சிந்தித்து பார்த்ததும் கிடையாது. ஆனால் இப்ப நான் சொல்ல போகிற இந்த குறிப்பிட்ட மனிதர் பாத்தீங்கன்னாக்கா, 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தாவால் தொலைக்கப்பட்ட சில சொத்துக்களை, அதாவது கைப்பற்றப்பட்ட அவருடைய சொத்துக்களை பாத்தீங்கன்னாக்கா, இவரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு மீண்டுமாக அதை எடுத்துட்டு வராரு. அவங்க தாத்தாவை வந்து இறந்து விட்டாரு, இருப்பினும் கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த சொத்துக்களை எல்லாம் கைப்பற்றுறாரு. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதனை பற்றி நாங்கள் நம்ம பார்க்க போறோம். ஆகவே நேரத்தை தாழ்ந்தாது, வாங்க நம் வீடியோக்குள்ள போவோம். நம்ம சேனல் பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். அதாவது நேவிகேட்டர்ஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கப்பலில் பயணிக்கக்கூடியவர்களை பற்றி பார்த்திருப்போம். இவர்களை காட்டிலும் இன்னும் பேர் பெற்ற நிறைய மனிதர்கள் உண்டு என்பது இந்த காணொலி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு இது ஒரு பெரிய விஷயம், ஒரு சர்ப்ரைஸ், ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் சொல்லணும். அது ஏன் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தமிழனை இளைஞர் சொல்லக்கூடிய இந்த அங்கத்தில் முதல் முறையாக சோழர்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். இவர்கள் தான் தமிழ் இனத்தின் ஒரு மிகப்பெரிய அடையாளம் சொல்லணும். அப்படி பார்க்கையில் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ஒரு மாபெரும் அரசன், பல படை வீரர்களோடு நிறைய நாடுகளை கைப்பற்றிய மாபெரும் வீரன் சொல்லலாம். அதுவும் தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா, இவருடைய கட்டுமான பணியை பார்த்து நிறைய பேர் வியந்து போனாங்க. இந்நாள் வரையே கூட பார்த்தீங்கன்னாக்கா பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம், இப்படிப்பட்ட ஒரு கோயிலை இப்ப நம்மளால கட்ட முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். கட்டுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த காலத்திலேயும் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டியவன் தமிழன். அந்த அளவுக்கு மிகவும் அறிவுக்குறுமையும் மிகவும் வந்து தெளிவா இருந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். எப்படி வாழ்ந்திருக்காங்க, தமிழன் எப்படிலாம் வாழ முடியும் என்பதற்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். இந்த காலத்து தமிழர்கள் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் கூட தான். அதுவும் தவிர்த்து பார்த்தோம்னாக்கா, இன்னுவாக இந்த ராஜராஜ சோழனுக்கும் அவருக்கு வந்து நிறைய மனைவிகள் இருக்கின்றாங்க. அந்த நிறைய மனைவிகளில் அவருக்கு நெருக்கமாக இருக்கின்ற வானமாதேவி என சொல்லக்கூடிய அவர்களுக்கும் பிறந்த குழந்தை தான் மதுரந்தகன். இந்த மதுரந்தகன் என சொல்லக்கூடிய இந்த குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப புத்திசாலியான ஒரு பிள்ளை. சின்ன வயசுல பார்த்தீங்கன்னாக்கா தன் வாழ்க்கையை போருக்காக கொடுக்க, போருக்காகவே வாழ்கின்ற ஒரு பிள்ளை சொல்லணும். மிகவும் வந்து போர் ஞானம் பெற்ற ஒரு பிள்ளை. எப்படி வந்து போர்ல போரிட வேண்டும், எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய அரசியை ஆள வேண்டும், அதாவது தந்தைக்கு தப்பாமல் பிறந்த ஒரு பிள்ளை சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து தெளிவாக ஞானமுள்ள ஒரு குழந்தை தான் இந்த குழந்தை. ஓகேவா? இந்த குழந்தைக்கு குழந்தையாக இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட பெயர் தான் இந்த பெயர். ஆனால் பிற்காலத்தில் அந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாகி நிறைய சாதனைகளையும் வெற்றிகளையும் படிக்கும் பொழுது காலத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் தான் ராஜேந்திர சோழன். இந்த ராஜேந்திரன் என சொல்லக்கூடிய இந்த பெயருக்கு எத்துணை புகழ் உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா? ராஜராஜ சோழனை காட்டிலும் பல மடங்கு புகழ் பெற்றவன், பல மடங்கு பெருமை கொண்டவன் என்பது சொல்வதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். எனவே பார்த்தீங்கன்னாக்க தெரியாது, ராஜராஜ சோழன் தான் நம்மளை பொறுத்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் சிறந்த ஒரு மனிதன். கண்டிப்பாக இந்நாள் வரையும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அவரை காட்டிலும் இன்னும் சிறந்தவன் ராஜேந்திர சோழன் என்று நான் சொல்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னாக்கா, ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 15 நாடுகளுக்கு குறைவாக தான் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து கைப்பற்றியிருப்பாரு. ஆனால் 50க்கும் மேற்பட்ட நாடுகளை கைப்பற்றினான் ராஜேந்திர சோழன். அந்த அளவுக்கு மிகவும் வந்து ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மனிதன். நம்மளுடைய சோழ இனத்திற்கு, அதாவது அங்கே வாழ்ந்த சோழர்களுக்கு மிகவும் பெருமை சேர்த்தவன் நம்மளுடைய ராஜேந்திர சோழன். அவனுடைய 17 வயசுல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஒரு போரிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இராணுவ தளபதியாக பொறுப்பேற்கிறான் ராஜேந்திர சோழன். 8வது வயசுல 17வது வயசுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இராணுவ தளபதியாக போறாரு. அவர் போன முதல் போர் பார்த்தீங்கன்னாக்கா அப்பயே எல்லாரும் சொல்லுவாங்க, சேர சோழ பாண்டியர்கள் இந்த 3 அரச ராஜ்யங்கள பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசு, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு அரசுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சேலர்களிடம் போரிடுவதற்கு இவர் அனுப்பப்படுகிறார். முதற் போர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி பெற்று மீண்டுமாக திரும்பி வருகிறார் நமது ராஜேந்திர சோழன்.
அப்பிலிருந்து அதுக்கு அடுத்து வருகிற ஒவ்வொரு போர்களையும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் ஹேண்டில் பண்றாரு. இவர்கிட்ட தான் அவங்க அப்பா நம்பி ஒவ்வொரு போரில் போட்டுறாரு. அந்த ஒவ்வொரு வருகின்ற போர்களும் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி பெற்று கொண்டே வருகிறார் நமது ராஜேந்திர சோழன். இன்னுமாக சொல்ல போனால் இவர் இவரை என்ன பண்ணிட்டாரு, ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலிருந்து இலங்கை வரை சென்றிருக்கிறாரு. இலங்கை வரைக்கும் தான் அவருடைய பயணம் இருந்துச்சு, ஈழம் வரைக்கும் அவருடைய பயணம் இருந்துச்சு. ஆனால் நம்முடைய ராஜேந்திர சோழன் பார்த்தீங்கன்னாக்கா கடல் கடந்து கீழ் தேசங்களுக்கு கீழ் நாடுகளுக்கு பயணித்து அந்நாடுகளை கைப்பற்றிய ஒரு மாபெரும் வீரன், மாபெரும் அரசன் சொல்லலாம். அவ்வளோ படைகளோடு இலங்கைக்கு மாத்திரம் போகாம, இலங்கையும் தவிர்த்து இந்தியாவுக்குள்ளேயே சண்டை போடாம அடிச்சுக்காம அதையும் தவிர்த்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் பார்த்தீங்கன்னாக்கா கீழ் நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்றார் ராஜேந்திர சோழன். இவர் பார்த்தீங்கன்னாக்கா கீழ் தேசங்களுக்கு வந்து அங்க இருக்கின்ற நாடுகள் எல்லாம் கைப்பற்றிருக்காரு. நீங்க கேட்கலாம் எந்தெந்த நாடுகள் இவர் வந்து கைப்பற்றிருக்காரு. நீங்க பாக்குறப்ப மலேசியா, சிங்கப்பூர், தைலாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவரு தன் வசம் படுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவிஜயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கின்ற அரசனை வீழ்த்தி என்ன பண்ணிக்கிறாரு பாத்தீங்கன்னாக்கா, இவரை சொல்லப்போற விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஒரு அரசனை வீழ்த்தி மீண்டுமாக அந்த ராஜ்யத்தை அவனிடத்தையே ஒப்படைத்து விட்டு அவர் மீண்டுமாக வந்துவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கைப்பற்றித்து அவர் அங்க ஆட்சி செய்யாம மீண்டுமாக அந்த ஆட்சியை அங்க இருக்கின்ற அந்த அரசனுக்கு கொடுத்து விட்டு மீண்டுமாக அவர் வீடு திரும்புகிறார் நமது ராஜேந்திர சோழன். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரன், கடாரத்தை கொண்ட வீரன், நம்முடைய மலேசியால கெட்டால இருக்கிறது இன்னும் இருக்குது. ஓகே, பூஜாங் வேலி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கடாரம் கொண்டான். அங்கு நிறைய ஆவணங்கள் இருக்கின்றது, அது தமிழர்கள் வந்ததாக சொல்லப்படுகிற நிறைய ஆவணங்கள் இருக்கின்றது. மிகவும் ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு மனிதன். இன்னைக்கு நம்ம கம்போடியால இருக்கிற அங்கூர் வாட் என சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் கோயிலை கட்டியவன் சூரியவர்மன். அந்த சூரியவர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய ராஜேந்திர சோழனுடைய வம்சாவளி வந்தவன் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒரு சரித்திரம், நான் சொல்லுகின்ற காரியங்கள்லாம் கதைகள் அல்ல, இது உண்மையாகவே நடந்த விஷயங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுடைய ராஜாக்கள் வந்து இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இப்படி இருந்திருக்க கூடும் என்று சொன்னாங்க. ஆனால் இது கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல, உண்மையாகவே நிகழ்ந்த விஷயங்கள். தமிழர்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து ஆவணமாக இருக்கின்றது, ப்ரூஃபோடு இருக்கு. நம்மளுக்கு வந்து நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்ன சொல்லுவோம் கல்வெட்டு இருக்கின்றது. ஓகே, கல்வெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே வந்து ஒரு பெரிய பொக்கிஷம், கல்விட்டு ஒரு பெரிய பொக்கிஷம். ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய சாட்சிகள், ப்ரூஃப் பார்த்தீங்கன்னாக்கா அதில் தான் இருக்கு. நம்முடைய மன்னர்கள் பாழ்ந்ததாகவும் அவங்க செய்த காரியங்கள்லாம் அதில் தான் வந்து பொதிக்கப்பட்டுள்ளது. அப்படி மிகவும் பெருமை வாய்ந்த, புகழ் வாய்ந்த ஒரு இனம் தமிழ் இனம் என்பது என்று சொல்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னுமாக சொல்ல போனால் ராஜேந்திர சோழன் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, கங்கை கொண்டான். கங்கை கொண்டான் ஏன் அந்த பேர் கொடுக்கணும், அது கங்கை நதியிலிருந்து அங்குள்ள நீரை தண்ணீரை எடுத்துக்கிட்டு அவர் வந்து மீண்டுமாக அவர் சொந்த ஊருக்கு திரும்புறாரு. ஓகேயா, அது இங்கிருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு, அந்த கங்கை நதிக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா இடையில எவ்வளவு போர், எவ்வளவு சண்டைகள்லாம் நிகழ்ந்துச்சு, அதெல்லாம் தாண்டி வெற்றி பெற்று கொண்டே பார்த்தீங்கன்னாக்கா கங்கை நதியில போய் தண்ணி எடுத்துட்டு மீண்டுமாக சொந்த ஊருக்கு வந்ததாகும். அதனால் அவருக்கு கங்கை கொண்டான் என்ற ஒரு பேர் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் சொல்ல போனாக்கா வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், உங்க தாத்தாவோட பொருளை காண போயிட்டாக்கா நீங்க அவருக்கு தேடி கொடுத்துருந்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அது அந்த கதைக்கு இப்ப நான் வரேன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ராஜராஜ சோழனுடைய தாத்தா பரந்தக சோழன், அவருடைய காலத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய இவங்கள்ட்ட வந்து அது இது இருக்கும், கோல் இருக்கும். ஓகே, அந்த கோலும் அவங்க அவங்களுடைய மணிமுடி சொல்லுவாங்க. ஓகே, தலையில போடுவோம் கிரவுன். அண்ட் கிரவுன் பாத்தீங்கன்னாக்கா இப்ப இருக்கின்ற ஸ்ரீலங்கா, இலங்கையில அங்கிருந்த ஒரு அரசன் அவன்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அவனால் வந்து கைப்பற்றப்பட்டது. அவங்க வந்து அதை வந்து கைப்பற்றிருக்காங்க அவங்க தாத்தா கிட்ட இருந்து. அப்போ அவங்க தாத்தாவும் அதை பெருசாக இது பண்ணல, அவங்க எவ்வளியோ போருக்கு ட்ரை பண்ணாங்க எடுக்கிறதுக்கு, இருப்பினும் தோல்வியுற்றார்கள். அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ராஜேந்திர சோழன் சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்கன்னாக்கா அவருக்கு இந்த கதைகள்லாம் சொல்லப்படுகின்றது. அப்போ சின்ன வயசில் கேட்ட அந்த கதையை அவர் அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணிக்காருன்னா 100 வருஷம் கழிச்சு மீண்டுமாக அவர் இலங்கையை போயிட்டு கைப்பற்றப்ப அங்க இருக்கின்ற அந்த ஒரு இடம், ஓகே, அந்த ஒரு என்ன சொல்றாங்க மலை மீறி மலைப்பகுதிகள் நினைக்கிறேன், அந்த இடத்தோட பேர் ஞாபகம் இல்ல. அப்ப அந்த இடத்து போய் என்ன பண்ற பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கின்ற அந்த கோழியும் அந்த மணிமுடியும் பாத்தீங்கன்னாக்கா மீண்டுமாக திரும்ப எடுத்துக்கொண்டு தன் சொந்த ஊர் திரும்புறாரு. அப்படி மிகவும் புகழ் பெற்ற, மிகவும் ஒரு தைரியமான, மிகவும் தூர நோக்கு பார்வை கொண்ட ஒரு மனிதன் நமது ராஜேந்திர சோழன் என்பது சொல்வதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ரொம்ப ஒரு தைரியமான ஆளுதான், ரொம்ப புகழ்பெற்ற மனிதன். நிறைய பேருக்கு யாரு ராஜேந்திர சோழனே தெரியாது. நிறைய பேர் வந்து ராஜேந்திர சோழன் அப்படி சொல்லிட்டு அமைதியாக விட்டுருவாங்க. இருப்பினும் ராஜராஜ சோழனுக்கு கிடைக்கின்ற புகழ் இவனுக்கும் கிடைக்க வேண்டும்.
அப்படின்றது என்னுடைய கருத்து. அதாவது எந்த அளவுக்கு வந்து ராஜ சோழன் வந்து முக்கியமானவரோ அதே காட்டிலும் ராஜேந்திர சோழனும் நம்ம தமிழ் இனத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மனிதன், ஒரு முக்கியமான ஒரு அரசன். கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லிட்டு ஒரு பெரிய நகரத்தை உண்டு பண்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்க அப்பா கட்டின தஞ்சை பெரிய கோயில போல பெரிய பெரிய கோயில்களையும் அந்த இடத்துல கட்டிக்கிறாரு. இன்னும் கூட அந்த இடத்துல எல்லாம் எப்படி இருக்குது நம்ம போய் பார்க்கலாம். அண்ட் இவர் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய 84வது வயசுல வந்து மறித்து போறாரு. அதாவது இவர் மறித்து போற பாத்தீங்கன்னாக்கா இவருடைய உடல் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பிரம்மதேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து பிரம்மதேசம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல காஞ்சிபுரத்துல இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து புதைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் அந்த தகவல் வந்து உண்மை அல்ல. ஏன்னா சில என்ன சொல்லுவாங்க கல்வெட்டுகள் வந்து அந்த தகவலுக்கு வந்து எதிராக இருக்கின்றது என்பதை வந்து ஒரு காணொலி மூலமாக நான் வந்து தெரிந்து கொண்டேன். அந்த காணொலி லிங்கை நான் கீழே தரேன். அதாவது தமிழ் நேவிகேஷன் என்ன சொல்லக்கூடிய இவங்களுடைய யூடியூப் சேனல் போய் நீங்கள் பாருங்க. இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வீர்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. நிறைய சரித்திரங்கள் வரலாற்று வகையாக அவங்க ஷேர் பண்றாங்க. அதாவது அவங்க சொல்லுகின்ற முக்கியமான விஷயம் என்னன்றா வரலாறு இன்று பகிரப்படாவிட்டால் அதுக்கப்புறம் வருகிற அந்த ஜெனரேஷன் ஃபியூச்சர் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தெரியாமலே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் கூட. ரொம்ப நன்றி. நீங்க இந்த வீடியோட இந்த காணொலியை கடைசிக்கும் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மீண்டுமாக உங்களை அடுத்த அங்கத்தை சந்திப்பது நான் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன், பெல் பட்டன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டுமாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் சரத்தன் ராஜ். நன்றி, வணக்கம். Subscribe to JR Brothers YouTube channel. Thank you.